ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் கடைசியில் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து 100 கிராம் இருக்கும், 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று, 4 கத்திரிக்காய், மஞ்சள் பொடி, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்சு கடைகிறது தான். நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். நம்ம குக்கரில் பருப்பு கத்திரிக்காய்லாம் வேக வச்சுருந்தோம், நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வாணலில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 கால் ஸ்பூன், ஜீரகம் 1 கால் ஸ்பூன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. 1 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ நாம் இந்த மிளகாய் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, அதாவது குழம்பு தூள். அதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதித்த உடனே நாம் இந்த கடைசியில் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட புளி மிளகாய் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். காலையில் இட்லி தோசைக்கு செஞ்சு வச்சுட்டா காலைக்கு நைட்டுக்கும் டிஃபன் சாப்பிட்றாங்க வீட்டில், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம 10 பேர் சாப்பிடலாம். 100 கிராம் பருப்பு தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு கொதிச்சா போதும். கொதித்த உடனே நம்ம மல்லியல் தூவி இறக்கிக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் கடைசல் சாம்பார் மாதிரி தான். நம்மளோட கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லியல் தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஒரு வேக போடுறது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளியும் மிளகாய் தூள் கொதித்த உடனே இதை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லிக்கு பரிமாறிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கத்திரிக்காய் கடைசலும் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சுவையாக சாப்பிட்டுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.